வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நாம தோசை மாவு எப்படி தயார் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது தோசைக்கு மட்டுமே ஆன மாவு. இந்த மாவுல கிறிஸ்பியா தோசை பண்ணலாம், திக்கா ஊத்தப்பம் பண்ணலாம், ரொம்ப நல்லா வரும். இந்த மாவுக்கு நாம இட்லிக்கு அரைக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமா பொருட்கள் சேர்க்க போறோம். அதுவும் இந்த மாவு நம்ம வந்து மிக்சியில தயார் பண்றோம். இதுக்கு 10 நிமிஷம் போதும். இப்போ வேலைக்கு போறவங்களா இருந்தா ராத்திரி அரிசியை உளுந்தி ஊற வச்சுட்டு காலையில ஒரு 10 நிமிஷத்துல இந்த மாவு அரைச்சி வச்சுட்டா நைட்டு வந்து அவங்க தோசை சுடுறதுக்கு ரொம்பவே கரெக்டா இருக்கும். இப்போ நேரடியா நாம மாவு தயாரிக்கிறதுக்கு என்னென்ன ஊற வைக்கணும்னு பார்க்கலாம். முதல்ல இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து, இப்ப அரிசியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இட்லி அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். இந்த 1 கப் அரிசி கூட நாம அடுத்து சேர்க்க போறது, இது ஒயிட் ரைஸ்னு போட்டிருக்கையா பச்சரிசி, நம்ம வழக்கமான பச்சரிசி, அதுல 1/2 கப் சேர்க்க போறோம். 1 கப் அரிசி இட்லி அரிசிக்கு 1/2 கப் பச்சரிசி சேர்க்க போறோம். இந்த பச்சரிசி சேர்க்கறதால தோசை வந்து நல்லா சாஃப்டாகவும் வரும், அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அடுத்ததான் நாம ஊற வைக்கிறதுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்ல பச்சரிசி எடுத்தோமோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறோம். அதாவது 1/2 கப், 1/2 கப் பச்சரிசி போட்டோம், இப்போ 1/2 கப் உளுந்து போட்டிருக்கோம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்க போறோம். இப்போ வெந்தயத்தையும் உளுந்தையும் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம அரிசி கழுவியாச்சு, உளுந்தையும் கழுவியாச்சு. கழுவிட்டு ரெண்டையுமே இப்போ நல்லா தண்ணி, நல்ல தண்ணி ஊற்றி இப்போ நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம். அரிசி உளுந்தையும் வந்து இந்த தண்ணியை ஊற்றி தான் அரைக்க போகிறோம். இப்போ இதை மூடி 1-3 மணி நேரம் நம்ம வச்சிட போகிறோம். இந்த 3 மணி நேரத்தில் இதில் ஒரு டிப் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க, இந்த 3 மணி நேரத்தில் கடைசி 1/2 மணி நேரம் நான் வந்து இது ரெண்டையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அரைக்கும் போது, இப்போ சிலர் வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றி எல்லாம் அரைப்பாங்க மிக்சியில் அரைக்கும் போது, அந்த மாதிரி தேவையில்லை நமக்கு. அது ஏற்கனவே குளிர்ச்சியா இருக்கும், நமக்கு அரைக்கும் போது சூடாகாது மாவு. இப்ப முதல்ல வந்து உளுந்த வந்து நம்ம மிக்சியில எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி கலந்துக்கங்க. இப்ப முதல்ல நம்ம 30 செகண்டுக்கு பல்ஸ்ல கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சுக்க போறோம். இப்ப இந்த உளுந்து வந்து 1-2 உடையு இந்த மாதிரி பண்ணும் போது, அதுக்கப்புறம் நம்ம மறுபடி கொஞ்சமா தண்ணி கலந்து மறுபடி அரைக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உளுந்து வந்து 1-2 உடைஞ்சிருக்கு. இப்ப இதுல வந்து கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இப்ப மறுபடி 1 நிமிஷம் நாம அரைச்சுக்க போறோம். இப்ப 1 நிமிஷம் நாம அரைச்சாச்சு. இப்ப வந்து உளுந்து வந்து பாதி அளவுக்கு அரைப்பட்டிருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நாம அரிசி, நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசிய வந்து இதுல சேர்த்துக்க போறோம். இப்ப அரிசியும் உளுந்தும் சேர்த்து மொத்தமா நம்ம எடுத்திருக்கிறது வந்து 1/2 கப் அளவுதான். அதாவது 1/2 கப் அரிசியும் 1/2 கப் உளுந்தும் சேர்த்துருக்கும். இந்த அளவு தான் இந்த மிக்சியில அரைக்க முடியும். நம்ம இதுக்கு மேல அரைச்சா சரியா அரைப்படாது, சூடாகும், மிக்சி ஓவர்லோட் ஆயிரும். அதனால நாம வந்து இந்த அளவுக்கு மிக்சியில அரைக்கலாம். இதை விட அதிகமா நீங்க மாவு போட்டீங்கன்னா அதை 2 பிரிச்சு 2 தடவையா நீங்க அரைச்சிக்கலாம். இப்ப மறுபடியும் நாம வந்து இப்போ 1/30 செகண்டுக்கு இந்த அரிசியை சேர்த்த உடனே 30 செகண்டுக்கு அதை மாதிரி பல்ஸ்லயே அரைக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து, அதாவது தண்ணி சேர்க்கல, தண்ணி நிறைய சேர்க்கல, இப்ப 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்ப திரும்பவும் நாம அரைக்க போறோம். இப்ப 2வது இப்ப நாம அரைக்கிறது வந்து 1/2 நிமிஷத்துக்கு விட்டு விட்டு அரைக்கணும். அதாவது தொடர்ச்சி அரைக்க வேண்டாம், விட்டு விட்டு நீங்க ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி ஆன் பண்ணி இந்த மாதிரி அரைங்க. 1/2 நிமிஷத்துக்கு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அரிசி வந்து பாதி அளவுக்கு அரைப்படும். இப்ப இதுக்கு அப்புறம் நாம வந்து நல்லா அந்த மாவை வந்து கலந்து விட்டுட்டு போறோம். இப்போ அந்த மூடியில் மேலே தெரிச்சிருக்கும் அந்த முழு அரிசி இருக்கும், அந்த உடஞ்ச அரிசி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறத நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ திருப்பி அரைக்கணும். இப்போ மாவை தொட்டு பார்த்தா கொரகொரப்பாக தான் இருக்குது, அதனால இப்போ நம்ம மறுபடியும் அரைக்க போகிறோம். கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்தாலும் நமக்கு சரியாக அரைப்படாது, அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் நாம அரைக்க போகிறோம். இப்போ 2 நிமிஷம் அரைக்கலாம். அந்த 2 நிமிஷமும் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விட்டு விட்டு அரைங்க. இப்போ இந்த 2 நிமிஷம் அரைச்ச பிறகு இப்போ நம்ம மாவை பார்த்தோம்னா மாவு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கும். அதாவது கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கும். பொதுவாக இட்லிக்கு வந்து கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி தான் எடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் தோசைக்கு நம்ம அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சாதான் தோசைக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம 1/2 கப் தான் எடுத்திருக்கோம், அதனால இது முழுசுமா நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்ப மாவு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க செக் பண்ணிட்டு 1 நிமிஷமோ இல்ல அதிகமா போனா 2 நிமிஷம், அதுக்கு மேல நம்ம அரைக்க வேண்டி வராது. லேசா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நாம வந்து இத
அரைச்சி எடுக்க போறோம். இப்படி அரைச்சி எடுத்த பிறகு நமக்கு வந்து தோசை பிரியும் மாவு வந்து பக்குவமா தயாராயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்த பிறகு நமக்கு வந்து மாவு சூப்பரா தயாராயிருக்கும். பாருங்க, இப்ப நான் வந்து லேசா அதை தொட்டு பாக்குறேன், பார்த்தா தெரியும் நல்ல சாஃப்டா இருக்கு மாவு. அதே மாதிரி சூடாவும் ஆகல, ஏற்கனவே நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அரைச்சிருக்கோம். தேவைன்னா நம்ம வந்து ஐஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கூட சூடாகல மாவு. இப்ப மாவை வந்து நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். இப்ப நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம 10 நிமிஷத்துக்குள்ள இந்த மாவு அரைச்சு முடிச்சிட்டோம். நல்லாவே சாஃப்டா மாவு ரெடி ஆயிருச்சு. இப்ப இந்த மாவோட அதாவது பதம் எப்படி இருக்கு அப்படின்னு, தண்ணியா இருக்கா இல்ல எப்படின்னு பாத்துக்குங்க. கெட்டியா இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி கலந்து நம்ம அதை கலந்து வச்சுக்கலாம். மாவு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலந்து வச்சுக்க போறோம். இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல இட்லி பண்ண முடியாது, தோசை பண்ணலாம், நீங்க ஊத்தப்பம் பண்ணலாம். மற்றபடி இது இட்லி இதுல பண்ணீங்கன்னா சரியா வராது. இதை வந்து நல்லா இப்ப கலந்து வச்சுட்டு நம்ம இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கையாலையும் கலந்து விடலாம், இல்லைன்னா நீங்க வந்து ஒரு கரண்டியால கலந்து விட்டுக்கோங்க. கையால கலந்து விட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் புளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து நம்ம ஓவர் நைட் புளிக்க வச்சோம்னா அது ரொம்ப நல்லா புளிச்சிருக்கும், காலையில தயாரா இருக்கும். இப்ப வந்து உப்பு கலந்தாச்சு, இப்ப தண்ணி வந்து நம்ம தேவையான அளவுக்கு அதாவது கரெக்டான பதத்துல வச்சுட்டு இப்ப நாம வந்து இத மூடி வச்சிடலாம். இப்ப வந்து அடுத்த நாள் நம்ம தோசை பண்றது எப்படின்னு பாக்கலாம். இப்ப வந்து மாவு வந்து நல்லா பொங்கி இருக்கு. இப்ப இந்த பொங்கி இருக்கிற மாவை வந்து நல்லா கலந்துக்கங்க, அதாவது நல்லா அடிச்சு கலந்துக்கணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தோசை ஊத்தணும்னா தான் நமக்கு தோசை நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கங்க. கலந்துட்டு நம்ம வழக்கமா தோசை பண்ற மாதிரி தான் தோசைக்கல்ல நாம வந்து இப்ப தோசை ஊத்தி எடுக்க போறோம். எண்ணெய் தடவிட்டு லேசா தண்ணீர் தெளிச்சிட்டு நம்ம வந்து தோசை ஊற்றுறோம்னா நமக்கு வந்து அதை நல்லா பரவலா விரிச்சு விடுறதுக்கு வசதியா இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு ஊத்தி நல்ல பெரிய தோசையா பண்ண போறேன். நல்ல மொறு மொறுப்பா வரும், நீங்களே பாருங்க. இப்ப இதுல தேவையான அளவுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊத்திட்டு இது வந்து ரெண்டு பக்கம் வேக விட்டு எடுத்தோம்னா சாஃப்டா இருக்கும், நல்ல வாசனையா இருக்கும் இந்த தோசை. இதே மாதிரி அதிக அளவுல நீங்க ஊற போட்டு பண்ணீங்கன்னாலும் அதை வந்து 2 தடவையா நீங்க அரைச்சு எடுத்தீங்கன்னா நல்லாவே வரும். இந்த மாதிரி பச்சரிசி சேர்த்து பண்ணி பாருங்க, தோசைக்கே அது கூடுதல் சுவையா இருக்கும். இந்த செய்முறை வந்து இப்ப நான் வந்து இந்த தோசையை வந்து சட்னியோட சாப்பிட போறேன். இந்த தோசைக்கும் இந்த சட்னிக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்க. சிம்பிளான தோசை சட்னியோட டின்னருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை அமுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்து வர்ற பதிவுகள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு வசதியா இருக்கும். அடுத்த பதிவுல இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட சந்திக்கலாம். நன்றி.